Hi students, நான் வெற்றி விகாஸ் அகாடமிலிருந்து கல்யாண குமார் பேசுகிறேன். இன்று ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கல்லூரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கல்லூரியுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அட்ரஸ் என்ன, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன, இந்த கல்லூரிக்கு என்ன மாதிரியான ரேங்கிங் கொடுக்கலாம், என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது, கடந்த 2 வருடங்களாக கட் ஆஃப் மார்க் வந்து என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, லைப்ரரி அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, இந்த கல்லூரியுடைய இணைந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீட்டெயில்ஸ், எத்தனை பெட்ஸ் இருக்குது, எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, இப்படி அனைத்து தகவல்களும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார். சார், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜோடைய ஹிஸ்ட்ரி பற்றி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் காண்டி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லலாம். இந்த கல்லூரிக்கு முத முதல்ல உருவாக்குறதுக்காக திட்டம் போட்டு அதற்குரிய நிதி உதவிக்கு வந்து சாங்ஷன் பண்ணது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு ஜெயலலிதா அவர்கள் தான். தற்போதைக்கு வந்து இல்லை அவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2016 March 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அடுத்த வருடம் 2017 June 9 இந்த கல்லூரியை அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க சரியா. ஆக மொத்தத்தில் வந்து 2017 இந்த கல்லூரி தொடர்ந்து செயல்பட்டு சரியா. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா 229.46 crore வந்து இந்த கல்லூரிக்காக வந்து நிதி உதவிக்கு நிதி ஒதுக்கியிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 127 acres வந்து இந்த கல்லூரி கட்டப்பட்டிருக்குது. ஒன்றாவது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகளில் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான இடம் பிடிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான இதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் இது வந்து 22வது அரசு மருத்துவக் கல்லூரியாக தொடங்கப்பட்டது சரியா. ஓகே சார். சார், இந்த காலேஜோடைய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், முள்ளூர் வில்லேஜ், இந்த வில்லேஜ் குறிச்சுக்கோங்க, முள்ளூர் வில்லேஜ், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். இதோடைய பின்கோடு பார்த்தீங்கன்னா 622004 சரியா. இதாவது பின்கோட். உங்களுடைய ஃபோன் நம்பர் குறிச்சுக்கோங்க, உங்களுக்கு எதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்ணலாம். 0433-2270233 இல்லைன்னா இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க 270244 சரிங்களா. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஏதாவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற தகவல் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒரு 11 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி கேட்டுங்க சரியா. ஓகே சார். சார், இந்த காலேஜுக்கு நம்மளுடைய வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கொடுக்கக்கூடிய ரேங்கிங் வந்து என்ன சார்? கண்டிப்பாக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த கல்லூரிக்கு நம்ம வெற்றி விகாஸ் அகாடமி கொடுக்கக்கூடிய ரேங்க் வந்து 27வது இடம் கொடுத்துருக்கோம். இதுவே ஆல் அக்ராஸ் இந்தியா பார்க்கும்போது 248வது இடம் கொடுத்துருக்கோம். பட் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், அதை படித்து முடித்த மாணவர்கள், படித்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இவங்ககிட்டலாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல கல்லூரியாக தான் இது வரைக்கும் செயல்பட்டுருக்கு சரியா. ஓகே சார். சார், இந்த காலேஜில் MBBS தவிர்த்து இருக்கக்கூடிய முக்கியமான கோர்சஸ் என்னெல்லாம்? கண்டிப்பாக, MBBS தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா BSc, MLT சொல்லக்கூடிய மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் நேஷனல் போர்ட் எமர்ஜென்சி மெடிசின். இந்த கோர்ஸ்லாம் வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது போக MBBS நடத்திட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் சரியா. ஓகே சார். சார், இந்த காலேஜில் எத்தனை MBBS சீட்ஸ் வந்து இருக்கு சார்? இங்கே வந்து 150 மெடிக்கல் சீட்ஸ் இருக்கு, அதாவது MBBS சீட்ஸ் வந்து இருக்கு சரியா. ஓகே சார். சார், இந்த காலேஜோடைய கட் ஆஃப் மார்க் சொல்லுங்க சார். கண்டிப்பாக, கடந்த வருடமும் 2021 இடையில இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசனை சொல்லலாம். BCM கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 2021 559 மதிப்பெண்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவே 2022 பொறுத்த வரைக்கும் அப்படியே குறைஞ்சி 545 வரைக்கும் கிடைச்சிருக்கு. பிசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 561 வரைக்கும் 2021 கிடைச்சிருக்கு. அதே கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 552 வரைக்கும் குறைஞ்சி கிடைச்சிருக்கு. MBCக்கும் பார்த்தீங்கன்னா 535 to 524 குறைஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 454 to 427 குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 387 to 370 குறைஞ்சிருக்கு. எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 331 மதிப்பெண்களாக இருந்தது 356 மதிப்பெண்களாக கூடியிருக்கு சரியா. அப்போ எஸ்டி கேட்டகரி மாணவர்களை தவிர்த்து மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2021 to 2022 மிகப்பெரிய டிராப் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியா. ஓகே சார். சார், இந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்லிடலாம். ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஏக்கர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். கட்டடத்துடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 20,559 சதுர மீட்டர்கள் அமைஞ்சிருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா 150 square meters இருக்கக்கூடிய, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக காமன், அதாவது பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர் ஹால் பொறுத்த வரைக்கும் 5 லெக்சர் ஹால் இருக்கு. ஒவ்வொரு லெக்சர் ஹாலும் பார்த்தீங்கன்னா 350 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்துடலாம் சரிங்களா. அதே மாதிரி ஆடியோ வீடியோ செட்டப் டெமான்ஸ்ட்ரேஷன் ஹால் டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே இருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் ஹால் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸாம் ஹாலும் பார்த்தீங்கன்னா 250 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி டைசக்ஷன் ஹால் இருக்கு, மியூசியம் இருக்கு, இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளேயிங் கோர்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய லைப்ரரி பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா 2400 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் இந்த லைப்ரரி அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கும் அதிகமான மெடிக்கல் சயின்ஸ் புக்கு இருக்கு. ஸோ ஜேர்னல்ஸை பொறுத்தவரைக்கும் 14 இந்தியன் ஜேர்னல்ஸும் 6 இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸும் வாங்குறாங்க. ஒரு 150 மாணவர்கள் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து படிக்கிறதுக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா 40 கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்து தனியாக ஒரு இ லைப்ரரி செட்டப் வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு அப்டேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், த்ரூ ஆன்லைன் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா. இது போக வந்து 70 ஸ்பெசிமென் இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாடல்ஸ், 18 சார்ட்ஸ் வித் கேட்டலாக், ஆர்டிகுலேட்டர் ஸ்கெலிட்டன், டிஸ்ஆர்டிகுலேட்டர் ஸ்கெலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஒரு அப்சர்வேஷன் ரூமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரே நேரத்தில் 40 மாணவர்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரியா. ஓகே சார். சார் இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்க. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஸ்தாரமாக அமைஞ்சிருக்கும். 22654 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. மெயின் கேம்பஸ்க்கு பக்கத்தில் இருக்குது சரிங்களா. பெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின் கேம்பஸ் பக்கத்தில் இருக்குது. பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் தனி சரி தனித்தனியாக 100 ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரூம்லையும் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து தாராளமாக தங்கிக்குவார். ஒய்ஃபை ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டாக ஒய்ஃபை ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாய்லெட் அண்ட் பாத்ரூம் வந்து அட்டாச்சு இதில் இருக்குது. டிவி, மியூசிக் சிஸ்டம், ரெக்ரியேஷன் ஹாலு, ப்ரேயர் ஹால் எல்லாமே இருக்குது. முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் 7 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்புக்கு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் முக்கியமாக ஃபுட்பால், வாலிபால், பால் பேட்மிண்டன், ஹாக்கி, பேஸ்கெட் பால், டேபிள் டென்னிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தனித்தனி கிரவுண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி செஸ்ஸு, கேரம் மாதிரி இன்டோர் கேம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய மற்ற ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ ஓரளவுக்கு வந்து கல்லூரிக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னதை தவிர்த்து கஃபெட்டேரியா இருக்குது, ஜிம் இருக்குது, ஃபுல்லி எக்யூப்ட் ஜிம் இருக்குது. அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதாவது மாணவர்களுடைய மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை எனபிள்டு கேம்பஸ் இருக்குது, ஆடிட்டோரியம் பெருசாக இருக்கும், ஏசி கிளாஸ் ரூம் இருக்குது, தனித்தனி லேப்ஸ் இருக்குது, ஏடிஎம் கொடுத்துருக்காங்க உள்ளேயே சரியா. இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது சரியா. ஓகே சார். சார் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கொஷின் சார், இந்த காலேஜோட அஃபிலியேட்டடாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் தான் இந்த கல்லூரியோட இணைந்திருக்கக்கூடிய ஒரு அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல். இது கிட்டத்தட்ட 4.82 ஏக்கர்ஸ் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. புதுக்கோட்டை பொறுத்தவரைக்கும் நல்ல சென்டர் பிளேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு நாளுக்கு வந்து 1100 அவுட் பேஷண்ட்ஸ் வந்து வந்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி டோட்டல் பெட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தமாக எடுத்துருக்கக்கூடிய பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 பெட்ஸ் இருக்குது. எமர்ஜென்சி கேர்ஸை பொறுத்தவரைக்கும் ஐசியு, எம்ஐசியு, ஐசிசியு, எஸ்ஐசியு, என்ஐசியு, ஆர்ஐசியு, பிஐசியு போன்ற அனைத்து விதமான அவசர சிகிச்சை பிரிவுகளும் எப்போதுமே அலர்ட் நிலையில் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட், ப்ரீ கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட், பேரா கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட், ஸ்பெஷல் கிளினிக் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாண்ட்ரி சர்வீசஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் தேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 12 மேஜர் ஆப்ரேஷன் தேட்டர்ஸும் 2 மைனஸ் ஆப்ரேஷன் தேட்டர்ஸும் இருக்குது. அவரேஜாக பார்த்தீங்கன்னா 30-35 ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த புதுக்கோட்டை ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்கன்றதா மேட்டர் சரியா. அதுக்கப்புறம் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர் பொறுத்த வரைக்கும் ஆர்ஹெச்டிசின்னு அழைக்கக்கூடிய ரூரல் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர் வந்து திருவரங்குளம் அப்படின்ற ஊரில், அதாவது நம்ம கல்லூரியிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அதே யூஹெச்டிசின்னு சொல்லக்கூடிய அர்பன் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி, இது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி கிடையாது, அங்கேயும் ஒரு கோவில்பட்டி இருக்கு போல். அது வந்து கரெக்டாக நம்ம கல்லூரிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜோடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து சொல்லிட்டீங்க சார், ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்ல இருந்து இந்த காலேஜ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு சொல்லுங்க. நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 385 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கு. புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிட்டின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ட்ரிச்சியை சொல்கிறோம். ட்ரிச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 55 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம காலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்னா கரெக்டாக 7.5 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் டக்குன்னு வந்துடலாம் சரிங்களா. அதேமாதிரி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5.7 கிலோமீட்டர், பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5.7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம் சரிங்களா.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பற்றி ஓரளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டியூட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதை தவிர்த்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வச்சுக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.